ராஜா சார் யாருன்னே எனக்கு தெரியாது சாரோட அம்மா ரொம்ப பாசமா இருப்பாங்க இன்னும் கோபம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஒரு பத்து பதினாறு டியூன் சொல்லி கொடுத்தா ஜானகி அம்மா பாட முடியல மாதிரி பொண்ணு போய் சொல்றீங்க அங்க இருந்து நான் மயக்கு பாக்கும் போதே ஒரு வரும் அதுக்கப்புறம் என்ன கூப்பிடவே இல்ல பேசுறதுக்கே வாய்ஸ் இல்லன்னா இப்படி ஐசியூல வச்சுதான் எங்க கல்யாணம் பிக்ஸ் பண்ணது இந்த பாட்டு ரொம்ப கஷ்டம் தமிழ் அவ்வளவு பேசவும் தெரியல பயங்கர ஆயிடுச்சு எனக்கு சொல்ல முடியாது அது அந்த வேதனை வணக்கம் மின்மினி வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரே ஒரு பாடலால் இந்தியா முழுதும் புகழ்பெற்றவர் நீங்கள் உங்களோட சேர்ந்து அந்த பாட்டோட இசையமைப்பாளரும் புகழ்பெற்றார் அப்புறம் அவர் உலக புகழ் அடைஞ்சார் சின்ன சின்ன ஆசை அப்படின்ற பாட்டில் பற்றி நான் சொல்ல வர்றேன் அதுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான பாடல்கள் பல மொழிகளில் பாடினா உங்களோட சேர்ந்து இன்னைக்கு பேசுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு மலையாளத்தில் நீங்கள் வந்து பக்தி பாடல்கள் வழியாக புகழ்பெற்ற ஒரு பாடகையாக இருந்திருக்கீங்க அதுக்கப்புறம் மலையாளத்தில் எண்பத்தி ஒன்பதில் வந்து சுவாகதம் அப்படின்ற படத்தில் பாடி சினிமாவுக்குள்ளே வர்றீங்க அதுக்கு அடுத்த ஆண்டு தமிழுக்கு வர்றீங்க தமிழ்லேயும் ஒரு பெரிய ரவுண்டு வர்றீங்க அதுக்கப்புறம் தான் சின்ன சின்ன ஆசை வருது உங்களுடைய ஆரம்ப காலங்களை பத்தி நீங்களே சொல்லுங்க எங்க வீட்டுல அப்பா அம்மா எனக்கு மூணு அக்கா எங்க வீட்டுல எல்லோரும் நல்லா பாடுவாங்க அப்பா ஒரு டிராமா ஆர்டிஸ்ட் அப்புறம் அக்கா எல்லாம் பாடுவாங்க அவங்க பாட்டு கத்துக்க போகும்போது நானும் கூட போய் அதெல்லாம் நான் விளையாடிட்டு இருப்பேன் அக்கா எல்லாம் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வரும் திரும்ப வீட்டுல வந்து படிச்ச பாட்டெல்லாம் ரிஹர்சல் பண்ணும்போது ஏதோ லைன் மறந்துச்சுன்னா அந்த பக்கத்துல இருந்து நான் அது சொல்லிக் கொடுப்பேன் அப்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கவனிக்க ஆரம்பிச்சாச்சு அந்த ஊர்ல சின்ன ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா கூட எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் ஊர்ல எல்லாரும் என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணவங்க அப்பா நாடகங்களை நடிச்சிட்டு இருந்தார் அவரும் பாடக்கூடியவரா அவர் பாடும் பாட்டு எழுதும் டிராமா எழுதும் ஆக்ட் பண்ணும் டைரக்ட் பண்ணும் கலை குடும்பம் தான் அம்மா நல்லா பாடக்கூடியவர் அம்மா பாடுவாங்க ஆனா வெளியே எல்லாம் போய் பாடுறது இல்லை அம்மாவோட பிரதர்ஸ் எல்லாம் நல்லா பாடுவாங்க எங்க ஃபேமிலி ஒரு கெட் டுகெதர்னா எல்லோரும் பாடுறவங்க தான் இருக்கும் மூணு அக்காவும் என்னை விட நல்லா பாடும் கலாபவன் ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருக்கு அந்த ஆர்கெஸ்ட்ரால எல்லாம் அக்கா பாடி இருக்காங்க அக்கா கிளாசிக்கல் எல்லாம் படிச்சிருக்காங்க நீங்க தான் ஒண்ணுமே படிக்கல வழக்கமான சொல்லல வச்சு பேசினோட உங்களுக்கு மியூசிக்கே தெரியாது இது தான் போதுதான் அந்த வித்யாதரன் மாஸ்டருக்கு பாடின கிளாசிக்கல் பாடல் அது எப்படின்னா ஜானகி அம்மாவுக்கு ட்ராக்கு பாடணும் கிளாசிக்கல் பேஸ்டு சாங்ஸ் ஜானகி அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டப்படாமல் டியூன் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நல்லா பாடுறா யாராவது வேணும்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அங்கே இருக்கிற மியூசிஷியன்ஸ் எல்லாம் என்ன நல்லா தெரிஞ்சவங்க தான் அவங்க என்ன தான் கூப்பிட்டாங்க நான் ஸ்டுடியோவுக்கு வந்து மாஸ்டர்கிட்ட போனேன் உடனே பாட்டு எழுதி கொடுத்தாங்க கற்றுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்கே கிளாசிக்கல் படிச்சிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் நான் கிளாசிக்கல் கற்றுக்கல மாஸ்டர் அப்படின்னு உடனே அவரு ரொம்ப கோபத்தில் எழுந்திரிச்சிட்டு கிளாசிக்கல் தெரியாமல் எப்படி என் பாட்டு பாட முடியும் இந்த பாட்டு ரொம்ப கஷ்டம் அது கற்றுக்கிறதுக்கு அப்போ எல்லா மியூசிஷியன்ஸும் வந்து சார் நீங்கள் சொல்லிக் கொடுங்க அவங்க பாடலைன்னா நம்ம வேற யாராவது கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி எனக்கு டியூன் சொல்லி கொடுத்தாங்க நான் அந்த டியூன் மறுபடியும் பாடினேன் உடனே அவருக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தி ஆயிடுச்சு கிளாசிக்கல் கத்துக்கள் என்ன ஏன் எங்கிட்ட போய் சொல்றீங்க அப்படின்னு நல்லா பாடினதாலே திட்டு கிளாசிக்கல் தெரியல சொன்னா அதுக்கு ஒரு திட்டு இது ட்ராக் பாடி வச்சு அதுக்கப்புறம் என்னமோ அந்த ஒர்க் ஜானகி பாட முடியல மூணு பாட்டும் என் வாய்ஸ் தான் வச்சிருக்கேன் உங்க வயசு தான் ஃபைனல் இருக்கு ரொம்ப கடினமான பாட்டு வித்யாதரன் மாஸ்டர் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை கிளாசிக்கல் தெரியாதவங்க தான் இந்த பாட்டு பாடுனா உலகத்துல யாரும் சொல்ல முடியும் எப்படி ஒரு கேட்கறது அப்படியே மனதில் பதிஞ்சு எனக்கு தெரியாது ஷாஜி அது சின்ன வயசுல இருந்து அப்படிதான் ஏதாவது பாடி கொடுத்தா அதை அப்படியே நான் பாடிடுவேன் உங்களை வந்து இளையராஜா அவர்கள் தமிழ்ல இன்ட்ரடியூஸ் பண்றாரு எப்படி அது நடந்தது எயிட்டி செவன் எயிட்டி எயிட் அந்த பீரியட்ல சென்னையில இருந்து ஜெயச்சந்திரன் சார் எல்லாம் வரும்போது என்னையும் பாட கூப்பிட்டு இருந்தாங்க நிறைய கச்சேரி சென்ன பாட வச்சிருக்காங்க அவருக்கு நான் எப்படி பாடுறதுன்னு தெரியும் என்ன ஞாபகம் வந்து ராஜா சார் கிட்ட என்ன பத்தி சொன்னாங்க அதுவும் ஜென்சியக்கா மாதிரி பாடுற பொண்ணு அப்படின்னு சொல்லி பாடகி ஜென்சி அவர்கள் வந்து இளையராஜாவுக்கு தொடர்ந்து பாடிட்டு இருந்தாங்க திடீர்னு அவங்க பாட்டுறது நிறுத்தி வந்ததுக்கு அவர் மாதிரியே பாடும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க அவங்கள அதுக்கு முன்னாடி சென்னைக்கு முதல் தடவை வந்தது ஜெரி அமல் தேவ் சார் மோகன்லால் நடித்த முதல் படத்தோட சேமிப்பாளர் கிரேட் கம்போசர் ஜெரி மாஸ்டருக்கு நான் டிவோஷனல் சாங்ஸ் ப்ரைவேட் சாங்ஸ் எல்லாம் பாடி இருக்கு நான் பாடுறதுல என்னென்ன குறை இருக்கோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணது ஜெரி அமல் தேவ் சார் தான் ஒரு படத்துக்காக என்ன கூப்பிட்டு சென்னைக்கு வர வச்சு சென்னையில தெரிஞ்ச ஒரே ஒரே இடம் ஜெரி மாஸ்டரோட வீடு தான் அதுக்கப்புறம் தான் ராஜா சார் கூப்பிட்டு ராஜா சார் கிட்ட சொன்ன உடனே வர சொன்னாங்க எனக்கு ராஜா சார் கிட்ட போறதுக்கு முன்னாடி ஆடிஷன் வந்து ஜெரீ சாரும் ஜெயச்சந்திரன் சாரும் சேர்ந்துதான் எந்த பாட்டு பாடணும் கிளாசிக்கல் இல்ல அவரு பாட சொன்னா ஏதாவது பாட்டு பாடணும் கண்டு வரு அந்த பாட்டு வலம் பிரி சங்கில் துளசி தீர்த்தம் அந்த பாட்டு ஆமா ஸ்டுடியோ என்ட்ராகும் போது நிறைய பேரு வெளியே கூட்டமா நிக்கிறாங்க பிரசாத் டீலக்ஸ் ஸ்டுடியோ அப்போ ஜெயசந்திரன் அங்கிட்ட சொன்னாங்க இதெல்லாம் பாத்தீங்களா இந்த மாதிரி நிறைய பேரு வந்து இங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க ராஜா சார் போகும்போது ஒரு வாட்டி பாக்கணும்னு சொல்லி எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசு இல்ல எனக்கு ஒன்னும் தெரியல ராஜா சார் யாருன்னே எனக்கு அப்போ தெரியாது சினிமாவை பத்தி ஒண்ணுமே தெரியல அப்போ வயசும் கம்மி இல்ல ட்வெண்ட்டி இருக்கு ஆனா அப்ப ட்வெண்ட்டினா இப்போ எல்கேஜி அசமி கிளாசிக்கல் பாட்டு பாடி நீங்க காட்டினாலும் உங்களுக்கு பாட கிடைச்ச பாட்டு வந்து லவ் என்ன லவ் மண் என்ன ஸ்டவ்னு ஒரு பாட்டு தான் கொடுத்தாங்க ஒரு காமெடி பாட்டு தான் கொடுத்தாங்க எம்எஸ்விக்கு நீங்க பாடினீங்க எம்எஸ்வி எப்பவுமே டியூன் மாத்திக்கிட்டே இருப்பாரு ஒரு பத்து பதினாறு டியூன் சொல்லி கொடுத்தாரு ஒரு பாட்டுக்கு அது எல்லாமே பியூட்டிஃபுல் கீரவாணி தான் உங்களை தெலுங்குல அறிமுகம் பண்றாரு ஆத்மபந்தம் ஒரு படத்துல ஏமன் டி ஒரு பாட்டு தெலுங்குல கிட்டத்தட்ட நூறுக்கும் மேல பாட்டு பாடுனீங்க தமிழ்லயே நிறைய பாட்டு ஆரம்பத்துல அதிகமா இளையராஜாவுக்கு தான் நீங்க பாடிருக்கீங்க நிறைய பாடினது ராஜா சாருக்கு தான் அப்போ கங்கை அமரன் அவர்களுக்கு பாடியிருக்கீங்களா அந்த டைம்ல அவருக்கு இந்த காலங்களில் அவருக்கும் பாடியிருக்கீங்க மலையாளத்திலயும் பாடியிருக்கீங்களா மலையாளம் தமிழ் தெலுங்கு கன்னடா எல்லா மொழியிலையும் புகழஞ்ச நிறைய பாடல்கள் இருக்கு ஆனாலும் வந்து சின்ன சின்ன ஆசைன்ற பாட்டுக்கு கிடைச்ச ஒரு பெரும் புகழ்னால அந்த மத்த பாட்டெல்லாம் கொஞ்சம் மங்களா போச்சுன்னு சொன்னா அது உண்மையா உண்மைதான் ஏ ஆர் வந்து ஒரு சின்ன பையனை அவர் ஆரம்பிக்கிறாரு கீபோர்டு ப்ரோக்ராமராக கீபோர்டு பிளேயராக இருந்துட்டு அப்படி தான் நான் முதல்ல பார்த்தது ஸ்டுடியோவில் அன்னைக்கு எல்லாமே எல்லாரும் உட்காந்து தானே லைவ் ரெக்கார்டிங் தான் எல்லா மியூசிஷியன்ஸும் இருப்பாங்க அவங்களோட சேர்ந்து தான் பாடுவீங்க சரி அவர் வந்து முதல் முதலாக இந்த பாட்டுக்கு கூப்பிடும்போது அந்த பாடல் பதிவு ஞாபகம் இருக்காது ஞாபகம் இருக்காது அது என்ன கூப்பிட வந்தது அர்ஜுனன் மாஸ்டர் மலையாளத்தோட ஒரு மிகச்சிறந்த இசைமைப்பாளர் நூற்றுக்கணக்கான மலையாளத்தில் லெஜெண்ட்ஸ் அவர் அந்த காலத்தில் சென்னையில் தங்கிட்டு இருந்தாங்க அவங்க ஏ ஆர் ரமான் குடும்பத்தோட நிறைய அவருடைய அப்பா மறைந்த திரு ஆர் சேகர் அவர்களோட ரொம்ப நெருக்கமான தொடர்பில் இருந்தார் அவர் தான் கூப்பிட்டு போறாரு திலீப்புக்கு இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு நீ வந்து ஒரு பாட்டு பாடணும் சொல்லி மாஸ்டர் கூட தான் நான் ஸ்டுடியோக்கு வந்தது அம்மா இருந்தாங்க சரோட அம்மா ரொம்ப பாசமானவங்க ரொம்ப தைரியம் கொடுப்பாங்க அம்மா தமிழ்ல சின்ன சின்ன ஆசை பாடுறீங்க அதோட தெலுங்கு ஹிந்தியில அது பெரிய ஹிட் தெலுங்குல பெரிய ஹிட் மூணு மொழிலயும் அவ்வளவு பெரிய ஹிட் வழக்கமா நீங்க பாடிட்டு வந்த பாடல்களோட பாணியில இல்ல அந்த பாட்டு அந்த பாட்டோட இசை கோர்வை அதோட மெட்டு எல்லாமே கொஞ்சம் வேற மாதிரிதான் இருந்திருக்கு இந்த பாட்டு பாடும்போது இந்த பாட்டு இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹிட் ஆகி இந்த பாட்டுல இருந்து ஒரு பெரிய மியூசிக் டேரக்டர் இப்படி மைண்ட்ல இருந்ததா இல்ல நம்ம எந்த பாட்டு பாடினாலும் நாலு வரி பாடினாலும் நல்லா வரணும்னு நினச்சி தான் பாடும் நல்லா பாடணும்னு ஆசையோடு தான் பாடும் அது எந்த பாட்டாக இருந்தாலும் அப்படி தான் அந்த மாதிரி இந்த பாட்டு பாடினேன் வேறு ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது கீபோர்டில் வாசிச்சுட்டு டியூன் போட்டிருந்தாங்க அந்த டியூன் கேட்டு தான் நான் ப கற்றுக்கிட்டது சாரு உட்காந்து ஹார்மோனியத்தில் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க கிளிக் ட்ராக் மட்டும்தான் இருந்தது ஆர்கெஸ்ட்ரா ஒன்றும் ஒன்றுமே இல்லை அப்போ ஒன்றும் இல்லை கிளிக் ட்ராக்கோட தான் பாடினீங்க அப்போ ஸ்ருதிக்கு ஸ்ருதி இருந்துச்சு ஸ்ருதி கிளிக்கு மட்டும்தான் எதுவுமே இல்லாமல் வோக்கல்ஸ் மட்டும் எடுக்கிறது அப்புறம் அந்த ஓக்கல்ஸுக்கு மேலே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு எம்பலிஷ் பண்ணுறதெல்லாம் அவர் உருவாக்குன்னா மியூசிக் மெஜிஷியன் சொல்லலாம் இஞ்சி இடுப்பழக பாட்டு அஞ்சு இடுப்பழக பாட்டோட முதல் பகுதியை நீங்கள் பாடி அதுக்கப்புறம் அந்த பாட்டோட முழு வருஷம் ஜானகி அம்மா பாடினாங்க அந்த பாட்டு அந்த வருஷம் தேசிய விருது பிறகு உங்கள் சின்ன சின்ன ஆசை பாட்டும் அதில் காம்படிஷனுக்கு போயிருக்கு ஆனால் விருது ஜானகம்மாவுக்கு கிடைக்குது ஆனால் அவங்க சொல்கிறாங்க அந்த பொண்ணுக்கு தான் இந்த அவார்டு கொடுத்துருக்குன்னு அவ்வளோ நல்லா பாடியிருக்காங்க எனக்கே நான் அவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கேன் எனக்கு இது இது கொடுத்ததுன்னு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க என்னை மாதிரி நகல் எடுத்து பாடக்கூடிய நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் என்னை மாதிரியே பாடின ஒரே ஒருத்தி வந்து மின்மினி தான் அவங்க கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் மனசு சின்ன சின்ன ஆசை பாடல் வந்து இந்தியா முழுதும் புகழ்பெற்று மூன்று மொழியில சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு நிறைய தொடர்ந்து பாடிட்டு இருக்கீங்க திடீர்னு தொண்ணூற்றி மூணுல இருந்து உங்களுடைய கரியர்ல ஒரு தொய்வு வர ஆரம்பிக்குது பாடல்களோட எண்ணிக்கை குறையுது தாலாட்டுனு படத்துல மெதுவா தந்தி ஒரு பாட்டு பாட்டுக்கு என்ன உணர்வோ அந்த உணர்வு எனக்கு பாடக்கூடியவங்க நீங்கள் ஆனா இந்த பாடல் காட்சி பார்க்கும் போது நம்மளுக்கு தெரியும் ரொம்ப நெருக்கமான ஒரு காதல் உணர்வையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாட்டு வழக்கமாக அவங்களோட பாணியிலே இல்லாத ஒரு சின்ன சாட்னஸ் அந்த பாட்டுக்குள்ள ஒரு மென்சோகம் அதுக்குள்ளே ஓடிட்டு இருக்கிற மாதிரி சின்ன சின்ன ஆசை பாடுனதுக்கு அப்புறம் சாரோட பாடல்களும் நிறைய நான் பாடியிருக்கு அந்த டைம்ல ராஜா சார் கூப்பிடும்போதெல்லாம் அப்போ எல்லாம் தான் ராஜா சார் கிட்ட வித் ஆர்கெஸ்ட்ரா தான் பாடியிருக்காங்க அப்போது தாலாட்டுன்ற படம் ரெக்கார்டிங் நடக்கும்போது மனோ அண்ணாவும் நானும் தான் பாடணும் எல்லா ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் பார்த்துட்டு மானிட்டர் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் டேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி ராஜா சார் வாஷ் ரூம்க்கு வந்துட்டு என்கிட்ட நீ இதுக்கு எல்லாம் போய் பாடுற இங்கே மட்டும் பாடினா போதும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசுகிற மாதிரி எனக்கு அது பயங்கரமாக ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு நாங்கள் என்ன பண்ணணும் தெரியல தமிழ் அவ்வளோ பேசவும் தெரியல நல்ல அங்கே இருந்து நான் அழுதுட்டேன் ரொம்ப எல்லோரும் ஹெட்ஃபோன் போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க எல்லோரும் கேட்டாங்க ஆமாம் அப்போது விஜய் மேனுவல் எங்கள் வந்து பாப்பா நீ ஒன்றும் அது ஒன்றும் இல்லை சும்மா தான் சொல்லியிருக்காங்க நீ பாடு பாப்பா நீ நல்லா பாடு அப்படின்னு எல்லாம் சொல்லி என்ன ரொம்ப சமாதானப்படுத்தினாங்க அங்க ராஜா சார்னால் எல்லோருக்கும் ரொம்ப பயம் ஆனால் எனக்கு அப்படி இல்லை எனக்கு ராஜா சார் எவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருக்குன்னு தெரியாம வந்த ஆளு நான் எனக்கு தெரியல நிஜமா எனக்கு ராஜா சாரை பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு சக்கரவர்த்தி அப்படின்னு எனக்கு தெரியாது கேரளாவில் இருந்தாலும் நம்ம ராகவன் மாஸ்டர் அர்ஜுனன் மாஸ்டர் அந்த மாதிரி நிறைய லெஜண்ட்ஸோட தான் நானும் ஒர்க் ஆரம்பத்துல இருந்து அதனால ராஜா சார் கிட்ட போகும்போது எந்த பயமும் இல்லை எனக்கு பாடும்போது ஆனா அன்னைக்கு முதல் தடவை வேறொரு ஃபேஸ் நான் பார்த்தேன் அது எனக்கு பயங்கர ஷோக்காயிடுச்சு எனக்கு எப்படி நான் அந்த பாட்டு பாடி முடிச்சது மினி என்கின்ற உங்க பேரை வந்து மின்மினின்னு மாத்தினவரே அவர் தான் அப்படி பேரை வச்சு கொண்டு வந்தவர் தான் ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடக்குது பெர்மேஷன் எடுக்காம நான் போய் பாடினது அவருக்கு அப்படின்னா நீங்க பாடி இருக்கீங்களே நிறைய பேருக்கு பாடி இருக்கு வெற்றிக்கு அப்புறம் இப்படி அவரு கேட்டதுக்கு என்ன ஏதாவது காரணங்கள் எனக்கு தெரியல இந்த காலகட்டத்துல தான் அவங்க குரல் வந்து காணாமல் போகுது நீங்களே கூப்பிடும் போது இல்ல ஆமா நான் ஸ்டுடியோக்கு போனா கரெக்டா பாடணும் அந்த கான்பிடன்ஸ் இல்ல மயக்கு பாக்கும் போதே ஒரு பயம் மாதிரி வரும் நானே எல்லா ஒர்க்கும் அவாய்ட் பண்ணிட்டேன் பெரிய லெஜெண்டோ சின்ன மியூசிக் எதுக்கும் பயப்படாமல் கான்ஃபிடன்ஸும் மட்டும் வச்சுக்கிட்டு இவ்வளவு பாடல்கள் பாடிகிட்டு இருந்த உங்களுக்கு திடீர்னு உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் காணாம போகுது கான்ஃபிடன்ஸ் காணாமல் போன மன அழுத்தம் தான் அவங்களுடைய குரலும் எஃபெக்ட் ஆகிருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் இருக்கலாம் இருக்கலாம் அதுக்கப்புறம் என்னை கூப்பிடவே இல்லை ராஜா சார் நான் ரொம்ப முடியாமல் இருக்கும் போதும் என்னை பாட வச்ச மியூசிக் டைரக்டர்ஸ் ஏஆர் ரஹ்மான் சாரும் ஜான்சன் மாஸ்டர் குரல் போயிடுச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட இல்லை இல்லை நீ வா பாடுன்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டேன் இவங்க ரெண்டு பேரு தான் ஆமா அந்த எனக்கு மன அண்ணாவோட ஃபேமிலி அவங்க வீட்டில் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம வந்தா அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் அவங்க மட்டும் தான் எனக்கு அப்போ சப்போர்டிவா இருந்தது ரொம்ப கஷ்டமா இருந்தது மலேசியா வாச எல்லோருக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஜானகி அம்மா அடிக்கடி ஃபோன் பண்ணி கேக்கும் சித்திரக்கா சுஜாதாக்கா அவங்கள எல்லாம் விட நான் தான் அப்போ இருக்கிறதுல ஜூனியர் அப்புறம் என்னோட அப்பா அம்மா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவங்களுக்கு என்ன பேசுறதுக்கே வாய்ஸ் இல்லைன்னா இப்படி சத்தமே வரா சத்தமே வரல அதுக்கப்புறம் நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் ட்ரை பண்ணீங்க நிறைய கோயில் கோயிலா அலைஞ்சிங்க மான்சரோட அம்மா நிறைய தர்கா விசிட் பண்றதுக்கு என்ன கூப்பிட்டு போவோம் எல்லாருமே உங்க பாட்டு மேலேயும் உங்க மேலையும் அன்பா தான் இருந்திருக்காங்க நிறைய பேர் என்ன கான்டாக்ட் பண்ணாம இருந்தது எப்படி ஃபேஸ் பண்றதுன்ற ஒரு கஷ்டத்துல தான் இருக்கும் உங்க மேல பெரிய அன்பு செலுத்தாதவர்களே இல்ல தமிழ் திரை இசைத்துறையில நம்ம சொல்லலாம் இல்லையா நீங்க பாலுவங்கள்னு கூப்பிடுவீங்க எஸ்பிபிய கேரளாவுக்கு பாலுவங்கள் வரும்போது நான் ப்ரோக்ராம்க்கு அவர் தெரியாமல் நான் போனாலும் எப்படியாவது அவரை என்னை கண்டுபிடிச்சு அப்படி ஒரு பாசமா இருந்தாங்க கங்கை அமரன் வந்து எப்பவுமே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதலாகவும் பெரிய ஒரு ஆறுதலாகவும் வந்துடும் அமரங்கள் ரொம்ப பாசமாக இருப்பாங்க என்கிட்ட சின்ன குழந்தை கிட்ட எப்படி பேசணுமா அந்த மாதிரி தான் பழ காலத்துக்கு அப்புறம் வைரமுத்து அவர்கள் வந்து ஆமாம் ஆமாம் தேடி பிடிச்ச எனக்கு மண் லக் கொடுத்தாங்க முற்றிலுமாக போய் பாடாமல் யார் கூப்பிட்டாலும் குரல் போயிடுச்சுன்னு சொல்லி பாடல்கள் இல்லாமல் இருக்கிற காலத்தில் தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்குது பரபரப்பாக பாடிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் பேசி தீர்மானம் செய்யப்பட்ட ஒரு கல்யாணம் உங்கள் கணவன் வந்து திரு ஜாய் அவர் ஒரு சிறந்த மியூசிஷியன் எங்கள் ஃபேமிலி முதல்ல சின்ன வயசுல இருந்து தெரிஞ்ச எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் வந்த டைம்ல அவங்க அப்பா சென்னைக்கு வந்து ஐசியூல வச்சுதான் எங்க கல்யாணம் பிக்ஸ் பண்ணது முதல் குழந்தை பிறந்த பிறகு அவனுக்காக கொஞ்சம் கொஞ்சமா நான் பாட ஆரம்பிச்சேன் அப்படிதான் நான் பாட ஆரம்பிச்சது மறுபடியும் கேரளாவுக்கு திருப்பி வந்து ஒரு இல்லத்தரசியா மாறிட்டீங்க அப்படி சொல்ல முடியாது சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போவேன் ஸோ கிட்டத்தட்ட இருபத்தி ஆண்டுகளுக்கு அப்புறம் ஏ ஏஆர் ரஹ்மான் இதுவரைக்கும் கேரளாவில் பண்ணியிருக்கிற ஒரே ஒரு இசை நிகழ்ச்சியில் உங்களுக்கு தனிப்பட்ட அழைப்பு வருது பேர் அனௌன்ஸ் பண்ணி அந்த மேடையில் அவர் சொல்கிறாரு ஒரு லதா மங்கேஷ்கர் ஒரு ஆஷா போஸ்லே ஒரு எஸ் ஜானகி இது எல்லாம் ஒரு சிங்கிள் பேக்கேஜில் கிடச்ச மாதிரி இருந்தது எனக்கு மின்னு கிடைச்ச போதுன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்ன பேசுகிறதுன்னே தெரியல அவரை பார்த்த உடனே எப்படி இருக்கே வினி அப்படின்னு கேட்டாங்க அதே பாசத்தோட அதே ரெஸ்பெக்ட்டோட பாடகர்களை பற்றி நம்ம சொல்லும்போது அற்புதமான பாடகி சொன்னதாக மறைஞ்சுட்டாங்க வணிக அவங்க மலேசியா வாசனம் மறந்துட்டாங்க எஸ் சார் நிறைய பேர் இன்னைக்கு இல்லை கூட இவங்க கூடவே வந்து அவங்களுக்கு பெரிய ஆதர்சமாக நினைச்சவங்க நமக்கு உந்துதலா இருந்தவங்க நம்மளை ஊக்குவிச்சவங்க அப்படியே காணாம போட்டு இருக்கிறாங்க எனக்கு வந்து ஷோக்காடுது ஒரு ஷாக் முடிஞ்சு கொஞ்சம் எழுந்து வந்த உடனே மறுபடியும் மறுபடியும் இப்படி வந்துட்டே இருக்கிறதுனால கஷ்டப்படுவீங்க ரொம்ப கஷ்டம் சொல்ல முடியாது அது அந்த வேதனை சரி ரொம்ப வருஷம் பாடாமல் இருந்துட்டு ரொம்ப ஆண்டுகளுக்கு அப்புறம் மில்லி அப்படின்ற படத்தில் பாடுறீங்க அந்த பாட்டு ஒரு ரெண்டு வரி பாடங்களை இந்த மூடில் இருந்து வெளியே வரும் கண்மணி கண்மணியே பாட்டு மூழுகில் கண்மணி கண்மணி கீரவாணி ஆஸ்கார் விருது பெற்றார் ஃபர்ஸ்ட்டு உங்களை தெலுங்கில் அறிமுகப்படுத்துகிற அளவுக்கு உங்கள் பாட்டு மேலே ஒரு அனுபவிச்சிருந்தாரு இரண்டு ஆஸ்கார் நாயகர்களோடையும் ரொம்ப பிடிச்ச பாடகையாக இருங்க இருந்திருக்கீங்க கீரவாணி சார் கொச்சின் வந்திருந்தாங்க இப்போது என் பையனுக்கு ப்ளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும்னு சொல்லி நான் சாருக்கிட்ட போய் ப்ளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் தமிழில் இருந்து ஏதாவது அழைப்புகள் பிற்பாடு வந்திருக்கா இல்லை யாரும் கூப்பிடல இல்லை மின்மினியோட அந்த காலகட்டம் முடிஞ்சு போகலை இன்னும் அந்த பாடகி உயிர்ப்புடன் இருக்கிறார்ன்ற மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு வரட்டும்னு நான் வாழ்த்துறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை பார்த்து சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச்